ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜாக்கோ சேனல். கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மட் ஹவுஸ்க்கான தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மட் ஹவுஸ் இருக்கிற லொக்கேஷன், இந்த மட் ஹவுஸில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் முத தடவை பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற டூரிசம் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மட் ஹவுஸ். இந்த மட் ஹவுஸ் இருக்கிற லொக்கேஷன் மூணா டவுன்லேருந்து கோயம்புத்தூர் டைரக்ஷனில் ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மட் ஹவுஸ் இருக்குங்க. இந்த மட் ஹவுஸோட பேர் ஈதன் பூல் வில்லா, ஒரு இண்டிபெண்டன்ட் பூல் வில்லா மட் ஹவுஸ், ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு ப்ரைவேட் பூல் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு அட்ராக்டிவ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பொதுவாக நமக்கு வெக்கேஷன், ஃபேமிலி வெக்கேஷனாக நம்ம வெளியில் போனோம்னா இந்த மாதிரி ப்ரைவேட் பூல் இருக்கிற இண்டிவிஜுவல் வில்லா தான் நம்ம தேடுவோம். அப்படி தேடுறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற மட் ஹவுஸு செம ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த மட் ஹவுஸு இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் 100% எக்கோ ஃப்ரெண்ட்லி நேச்சுரல் மெட்டீரியல்ஸை வச்சு மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன பாசிட்டிவ்னா, நமக்கு எந்த கிளைமேட்லேயும், அதாவது வின்டர் சீசன்லேயோ, மன்சூன் சீசன்லேயோ, இல்லை சம்மர் சீசன்லேயோ, ரூமுக்குள்ளே ஒரு மாடரேட்டான கிளைமேட், அதாவது ஒரு டெம்பரேச்சர் தாங்க இருக்கும். அந்தளவுக்கு ஒரு செம்ம ஃபீல் கொடுக்குற ஒரு சூப்பரான மட் ஹவுஸ்னு தான் நான் சொல்லுவேன். பழங்காலத்தில் மட் ஹவுஸ் கட்டி நம்ம வாழ்ந்துருப்பாங்க இல்லையா, நம்மளோட பழங்காலத்தில் இருக்கிறவங்க. அவங்க எப்படி ஜீவிச்சிருப்பாங்க, அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வேணுமா? இந்த மட் ஹவுஸ் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, இந்த மட் ஹவுஸில் வேறு என்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறது நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ப்ரைவேட் பூல், அதுவும் இண்டிபெண்ட் வில்லாங்கிறதுனால நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் இருக்கிற மாதிரி, சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குங்கிறதுனால நம்ம குளிக்கிறது, நம்ம ஃபேமிலி ஆகிட்டு உள்ளுக்க ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே வெளியிலேருந்து ஒன்றுமே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு ப்ரைவேசி, 100% ப்ரைவேசி இருக்குது. காட் உள்ளே பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் காட்டு, கொஞ்சம் லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, பட் டிவி அட்டாச்சு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. நம்ம எப்படி நம்ம இந்த பழங்காலத்தில் ஜீவிச்சாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போகிறதுக்கு ஒரு சரியான மட் ஹவுஸ் தான் இந்த மட் ஹவுஸ்னு நான் சொல்லுவேன். எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஸ்விம்மிங் பூல். இந்த ஸ்விம்மிங் பூலில் கிட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கட்ஜெட் கொடுக்குறாங்க, சேஃப்டி கட்ஜெட்ஸு. ஸோ அதை யூஸ் பண்ணி கிட்ஸும் நல்லா ஸ்விம் பண்ணலாம். இவங்க எப்படி நம்மளுக்கு, அதாவது கெஸ்ட்டுகளுக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபுல் வில்லாவும் வந்துட்டு ஒரு நாலு பேர்னால் ஒரு அப்பா அம்மா ரெண்டு கிட்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு ஆடப் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நமக்கு இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் தாராளமாக இருக்குது. பின்ன லஞ்ச் அண்ட் டின்னர் இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு. பின்ன இங்கே உமன்ஸாக வந்துட்டு சர்வீஸ் எல்லாம் பண்ணுறாங்க, அதனால் உங்களுக்கு நல்ல குக், நல்ல சமையல் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். பார்பிக்யூ ஃபெசிலிட்டி இருக்குது, கேம்ஃபயர் வித் மியூசிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பின்ன நைட்டு 11 o'clock மேலே, இது நியர்பை சாண்டல்வுட் ஃபாரஸ்ட் ரேஞ்சில் இருக்குங்கிறதுனால நமக்கு கூடுதல் நாய்ஸி இருக்கக்கூடாதுன்னு இவங்க கேட்டுக்கிறாங்க. அது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம், தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஆகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அந்த 11 மணிக்கு மேலே கூடுதல் நாய்ஸி இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த மட் ஹவுஸில் வந்துட்டு நமக்கு ஒரு அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க மட்டும்தான் வர முடியுமா, ஒரு 6 பேர் சேர்ந்த குரூப் வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வரலாம். அதாவது மினிமம் 6 பேக்ஸ், மேக்ஸிமமும் 6 பேக்ஸ் தான் குரூப்பில். அதுக்கு மேலே வந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டேங்க. இப்போ 6 பேர் எப்படி வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு 3 பேருக்கு காட்லேயே நம்ம ஸ்டே பண்ணலாம். ஏன்னா காட்டு வந்து நல்ல கிங் சைஸு, 3 பேர் தாராளமாக தூங்குறதுக்கு தாராளமாக ஸ்பேஸ் இருக்கும். இப்போ 3 பேருக்கு வித் எக்ஸ்ட்ரா பெட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா பெட்டு ப்ரொவைட் பண்ணுறதுனால 3 பேர் ஃப்ளோரில் எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் வச்சு நம்ம கடந்துக்கலாம். ஸோ செமையான ஒரு 6 பேர் குரூப் நம்ம வந்தோம்னா பேச்சுலர்ஸாகவும் வரலாம், ஃபேமிலியாகவும் வரலாம், யாருனாலும் வரலாம். குரூப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்மையான ஸ்பாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கான டாரிஃப் டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி வேரியபிள் ஆகுது வீக் டேஸ்லையும் வீக் எண்ட்லையும் அப்படிங்கிற தகவல் நான் சொல்லிடுறேன். இதை எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிற தகவலும் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிடுறேன். அதாவது இவங்களோட பப்ளிஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் எண்டில் 12,000+ tax, வீக் டேஸில் 10,000+ tax, டேக்ஸை 18% வந்துடும். அப்போ ஆடப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்டுக்கே ஒரு 14,000 something வந்துடுது, வீக் டேஸ்க்கு உங்களுக்கு ஒரு 11,000 something அந்த மாதிரி வந்துடுது. ஸோ அதனால் நீங்கள் நம்மளுடைய சேனல் ஜக்கூசி மூலிமா புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது இந்த மட் ஹவுஸ்க்கு ஸ்பெஷலி. அது எவ்வளோங்கிற தகவல் நீங்கள் எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கும் நீங்கள் ஆன்லைன் ரேட்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நம்மளுடைய ஜக்கூசி சேனல் வழியாக புக் பண்ணி வந்து உங்களுடைய வெக்கேஷனை இந்த மட் ஹவுஸில் வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, பின்ன இங்கே ஃபுட்டோட டீட்டெயில்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இவங்க லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க, டின்னர் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பார்பிக்யூ ப்ரொவைட் பண்ணுறாங்க, எல்லாம்
எக்ஸ்ட்ரா காஸ்ட்டில் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் லோக்கல் சைட்ஸிங்க்கு ஜீப் சஃபாரி இவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. லோக்கல் சைட்ஸிங் நீங்கள் தாராளமாக இங்கேருந்து விசிட் பண்ணலாம், இல்லை உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போனோம்னாலும் தாராளமாக போகலாம். தாராளமான பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, அதனால் நீங்கள் நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை எங்கே பார்க் பண்ணணுன்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இது தான் இந்த மட் ஹவுஸ். இந்த மட் ஹவுஸில் வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ வைஃபை இருக்குது, மினி ஃப்ரிட்ஜ் இருக்குதுங்க, பின்ன வெட் அண்ட் ட்ரை பாத்ரூம்ஸ் இருக்குது, ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, ஹேண்ட்மேடு டாய்லெட்ரீஸ் இருக்குது, இன்னும் கிட்ஸ் ஸ்கூலுக்கு சேஃப்டி கட்ஜெட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இதை நீங்கள் புக் பண்ணோம்னா ஸ்க்ரீனில் தெரியுற இன்னொன்று நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணி உங்களோட வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுங்கள். டாடா பாபா, சி யூ.